வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா பிரம்மஜானத்தினுடைய ஓர் இருப்பிடமாய் வசிஷ்டாச்சாரியருடைய குலத்தில் பிறந்த வேதவியாசர் விளங்குகிறார் வியாசரை எப்போது தரிசித்தாலும் அவர் நமக்கென்னு கொடுத்துப் போயிருக்கும் சொத்தான மகாபாரதம் ஞாபகத்துக்கு வராமல் போகாது எப்போதெல்லாம் மகாபாரதத்தை நாம் வாசித்தாலும் இதை கொடுத்த வள்ளலான வியாசருக்கு நன்றி செலுத்தாமல் மனம் நிற்காது அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு காவியத்தை உயர்ந்த ஒரு இதிகாசத்தை நமக்கு வியாசர் கொடுத்து போந்தார் அதிலே விதுரர் திருத்தராஷ்டனுக்கு சொல்லி வரும் நீதிகளையெல்லாம் பார்த்து வருகிறோம் நாம் கடந்த நாள் சந்திக்கும் போது எதெது பறித்து விடுகிறது என்று சொன்னார் ஆனா அதுக்கு நேர்மறையான சில கருத்துக்களையும் நாம மனசுல கொள்ளணும் இளமையா இருக்கிறச்சே அழகாத்தான் இருப்போம் அழகை முதுமை பறித்து விடுகிறது என்று கூறுகிறார் ஆனா அதுக்கு நடுவில் இருக்கிற கருத்தையும் நாம புரிஞ்சுக்கணுமோ இல்லையோ அப்படின்னா அழகா இருக்க முடியாதா முதுமையே கூடாதா வயசாயிட்டா குற்றமா அப்படியா விதுரர் சொல்றாருனா இவர்கள்லாம் எத்தனை நூற்றாண்டுகள் வாழ்ந்தவா ஆனால் அதை ஒரு நாள் அவர் சொல்லவே மாட்டார் என்னன்னா இளமேல எல்லாம் அழகாத்தான் இருக்கும் ஆனா அந்த இளமேல அழகா இருக்கிறச்சே இப்படியே இருந்துட போறோம் நம்பிக்கையில் கண்ட கண்ட விஷயத்துக்கு ஆசைப்படாதே நமக்கும் முதுமை வரப்போகிறது நமக்கும் உடல் தளரப்போகிறது அப்ப இப்படியே நம்மால் இருந்துட முடியுமான்னு ஞாபகம் வைத்துக்கொள் ஏ திருத்தராட்ரா இப்ப நீ விட்டாய் இளமையே ஏற்கனவே இருந்தது அப்போதிலிருந்தே நல்ல குணங்களை வளர்த்துக் கொண்டுதான் வந்தாய் ஆனால் உனக்கு பிள்ளை பிறந்த விற்பாடு பிள்ளை பாசத்தாலே உன்னுடைய நேர்மப்படுத்து சத்தியம் பேடுத்து இப்படி அப்படி ஒத்தருக்கொத்தர் பக்ஷபாதம் பாரபக்ஷம் இல்லாமல் நடுநிலையாக நடந்து கொள்ளும் உயர்ந்த தன்மைப்படுத்து இதெல்லாம் எதனால ஏற்பட்டது ஒரு ஆசை தானே இப்ப நீ வயசாயிருக்கே அழகுப்படுத்து ஆனா அது தப்பு இல்லை இப்போ ரூபந்தான் வயசாயிட்டா போடும் அப்ப ஜரை என்னும் மூப்பு நிறைய ஏற்படுத்தலாம் ஆனா தலை நரஞ்சு படுத்துனா அதனால ஏதானு தப்பான்னு இப்ப தாடி வெளுத்து படுத்துனா எதானு தப்பா நான் கருப்பா இருந்தா தப்பா குள்ளமா இருந்தா தப்பா ஒண்ணுமே குற்றமல்ல ஆத்மாவுக்கு இருக்கிற குணம் குறைஞ்சு போயிட்டா தான் தப்பு இன்னைக்கு நாம பல பேர் என்ன பண்றோம் அழகா இருந்தா தான் வசத்தி அவா பேசினா தான் எல்லாரும் கேட்டுப்பா நீங்க பல விளம்பரங்கள் பாருங்க என்னமோ அழகா இருக்கிறவா தான் எல்லாம் கேட்டுப்பா அதனால உடனே எல்லாம் அழகா மாறிடுங்கோ அதுக்கு என்னென்னலாம் உபயோகப்படுத்துண்டோ அப்படின்னு சொல்லிடுவா நீங்க ரொம்ப அழகா பேசணும் அழகா இருக்கணும் இப்படி ஓட்டணும் அப்படி ஓட்டணும் அப்படி பேசணும் இதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை அழகா இருக்கிறவா சொல்றதுதான் லோகத்தில் எடுபடுறதுன்னா நம்ம பாரத தேசத்துல முக்காவாசி விஷயம் எடுபட்டே இருக்காது இப்ப என்ன விதுரர் பேரழகாருன்னு நம்ம இங்கேயானு கேள்விப்படுறோமா சஞ்சயன் பேரழகு வாய்ந்தவனா கண்ணன் அழகன் அவர் சொன்னார் கீதே அது ஒண்ணுதானா எடுபட்டது இதுல இருக்கிற எத்தனையோ பேர் பேசியிருக்காளோ இல்லையோ விபீஷணன் பேசுறான் எடுபடலையா பிரகலாதன் பேசியிருக்கான் எடுபடலையா இவெல்லாம் அசுரர்களும் ராட்சசர்களும் ஆனா அவா சொன்னத்தை கூட ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ ஏன் திருஜட்டை பேசலையா திருஜட்டை என்ன பேரழகியா அவதான் சீதைக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லுண்டே இருக்கா ராமன் உயிரோடு இருக்கார் சீதை கவலைப்படாதே நான் சொப்னம் பார்த்தேன் ராமன் ஜெயிக்க போறார் உனக்கு நல்ல வாழ்க்கை திரும்ப கிடைக்க போறது எல்லாத்தையும் பேசினாலே அவ எவ்வளவு பெரிய பக்தே ஆகையால் அழகுக்கும் உருவத்துக்கும் மூப்புக்கும் எல்லாம் நம்ம சம்பந்தப்படுத்தவே கூடாது அப்ப புரிஞ்சிக்க என்ன இளமையா இருக்கே அழகா இருப்போம் முதுமை வந்துருன்னா அழகு இருக்காது அதுக்குன்னு ஆத்மாவின் அழகை வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அடுத்து முதுமை வந்து நம்ம ஸ்வரூபம் போயிடா ரூபந்தான் போகும் குணங்கள் போகாது உடல் அழகு மட்டும்தான் குன்றும் ஆனா உடல் அழகை யாரும் பார்க்க போறதில்லை எப்போது ஆத்மாவின் அழகை குணத்தின் அழகத்தான் பார்ப்பார்கள் இந்த அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கணும் ஜராரூபம் ஹரதி தைரியம் ஆஷா ஆசா வந்துன்னா தைரியம் பறி போயிடும் ராவணன் ரொம்ப தைரியமா தான் இருந்தார் சீத்தைங்கிற இடத்துல தப்பான ஆசைய வைக்கிற வரைக்கும் அப்புறம் எந்தெந்த தப்பெல்லாம் பண்ண வேண்டியதா போச்சு மாயமான அனுப்ப வேண்டியதா இருக்கு என்னென்ன சட்ட புத்தி சதி திட்டம் தீட்டவன் அதெல்லாம் தீட்டுறதா இருக்கு கூட பிறந்த தம்பியே அனுப்பிச்சு விட்டுட வேண்டியதா இருக்கு தைரியமா நின்னவன் இந்திரஜித்து போயிட்டான்னவனே கலங்க வேண்டியிருக்கு தன் கையில இருந்த வில்லு தானே கீழே விழுந்துடுத்து ஓ பின்னாடி மாத்தலி தேர இப்ப பின்னாடி நகர்த்தி போய் ராமனுடைய தேர மாத்தலி ஓட்டிட்டு இருக்கார் ராவணனுடைய தேர அவர் தேரோட்டி ஓட்டுறார் பின்னோக்கி தேரை இழுத்துன்னு போயிட்டார் அப்ப தைரியமே இழந்து போயிட்டான் ஆசைப்பட்டது குற்றமா போச்சு எதுலயும் ஒரு பொருள்ல தேவையற்ற ஆசை வச்சமா தைரியம் போடும் மிருத்யு பிராணான்னு நம்ம பிராணன்களை மிருத்து தேவத்தை பறிப்பார் இது எதுக்காக சொல்லிருக்காருனா இப்படியே பாப்பங்களை பண்ணலாம் சொத்தை சேர்த்துக்கலாம் பிறர் பொருளுக்கு ஆசைப்படலாம் பொய்யா சொல்லலாம் நம்ம பாட்டுக்கு இருந்துட்டே இருப்போமே நினைச்சுருடா சிங்கோ ஒரு நாள் மூலையில மிருத்ய தேவத்தை வந்து நிற்பார் சடக்கென்று என்று பிராணன் போடும் பிராணன் போடுத்துனா இருந்து விடுதலை தானே கணக்கு போடாதீங்க பண்ணி வச்சிருக்கிற மொத்த பாபமும் கணக்கு பண்ணப்பட்டுள்ளது பிராணன் தொலைந்த பிற்பாடு அதுக்கு தகுந்த தண்டனை அடுத்த பிறவியில் கிடைக்கத்தான் போகிறது அதனாலே பிராணன் வந்து இருக்கு இருந்துட்டே இருக்குங்கிறது அல்ல போடுத்துன்னா நாமே முடிஞ்சு அல்ல மிருத்து தேவத்தை வந்து உடலை தொலைச்சிருவார் பிராணனை தொலைச்சிருவார் ஆத்மா ஜாக்கிரதையா இருக்கு அதனுடைய மொத்த கர்மங்களும் அதோட தான் இருக்கும் அதனால நல்லவனா நடந்துக்கணும் சொல்றார் தர்மச்சரியாம் அசூயா ஏன்னா இப்ப திருத்தராட்டா என்ன நினைக்கலாம்னா வயசாயிண்டே போயிடுறது பிராணம் பட போறது இப்படியே நம்ம ராஜ்யத்தை இருக்கிற ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே நம்ம துரியோதனனுக்காக தக்க வச்சுட்டோம்னால் நம்ம போயிட்டோம்னா அப்புறம் நமக்கு கவலை கிடையாது இல்லையோ நினைக்கவே நினைக்காது திருத்தராஷ்டரா இப்ப என்னென்னலாம் நீ தப்பா பண்ணி வச்சிருக்கியோ அது அத்தனையும் நாளைக்கு உன் தலையில தான் விடிய போறது

அது பட்டிருக்கவே வேண்டாம் ஏன்னா அவர் பிறந்தது அரசனாக அப்புறம் ராஜ ரிஷி ஆனார் அப்புறம் பிரம்ம ரிஷி ஆயிட்டார் வசிட்டாச்சார இடத்துல பொறாமப்பட்டு ஹாங்காங்கு போய் கடுமையா தபசு பண்ணினாரோ இல்லையோ அதனால என்னென்னலாம் தெரியுமோ பொறாம வந்தது தர்மாச்சரணமே படுத்து மேற்க போனார் பத்து வருஷம் சந்தியாந்தனமே மறந்து போயிட்டார் வடக்க போனார் கோபத்தினால தவத்தை எல்லாம் இழந்து போயிட்டார் ஊர் பக்கம் போனார் சகுந்தலையே பெற்றெடுத்தார் எத்தனை இருந்திருக்கு பத்தீங்களா அப்ப எப்ப பட்டாரோ வசிஷ்டர் பேர்ல பொறாம வந்ததோ தாம் பண்ணிட்டு இருக்கிற தர்மம் தான் கடைபிடிக்க வேண்டிய தர்மமே கட்டுப்படுத்து அப்புறம் நம்ம மொத்தம் அவரை பத்தியே நினைக்க ஆரம்பிச்சிருவோம் ஒருத்தரை பத்தி பொறாம படுறோம்னா யார் பேர்ல பொறாம படுறோமோ அவர் அவரை பத்தி நினைக்கிறத விட நாம அவரை பத்தி நிறைய நினைக்க ஆரம்பிச்சிருவோம் அவர் எது பண்ணாலும் உடனே அது நமக்கு வரும் வந்த உடனே இப்படி பண்ணிருக்காரா அப்படி பண்ணிருக்காரா இப்படி மாத்தலாமா அப்படி மாத்தலாமா இப்படி கொடுத்துடலாமா அப்படி கொடுத்து இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருந்தேன் எனக்கு இருக்கிற நேரமே குறைச்சல் அப்ப நாம பாக்கிறத யார் பாக்குறது இப்ப நம்ம சுத்தி இருக்கிறவாளையே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் விரோதிகளையே பார்த்துட்டு இருக்கோம் பொறாம பிடிச்சிரு அவர்களிடையே பாத்துட்டு இருக்கோம்னா நாம இப்படி பாத்துட்டே இருப்போம் ஆனா இப்படியப்ப பாக்குறது பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டா பகவான் மேலிருந்து என்னை பத்தி என்ன நீ நினைத்தாய்னு கேள்வி கேட்டுட்டே இருப்பார் சுத்தி இருக்கிறவாளை பத்தி பொறாம படுறதுக்கே நேரம் இல்லே இதுக்கு மேல கண்ணனே ஒன்ன பத்தி நான் எங்க நினைக்க அப்படின்னு நான் பதில் சொல்லுவோம் அவர் கேப்பார் இல்லையோ அங்கே இருந்து அவர் நம்மள மட்டும் தான் இருக்கார் நாமானா சுத்தி சுத்தி இருக்கோம் மேலே பெருமாள் நம்மள பாக்குறச்சே இந்த பைத்திய அசடன் சுத்தி இருக்கிறவனை பாத்துட்டு இருக்கான் அந்த பொறாமையா இவனுக்கு சோறு போட போறது அவனா இவனுக்கு மோட்சத்தையும் நல்லத்தையும் கொடுக்க போறான் இது இத்தனையும் கொடுக்க வல்ல நான் இங்க உட்காண்டிருக்கேன் இங்க தள்ளி உட்காண்டிருக்கல அவன் உள்ளத்துக்குள்ளேயே உட்காண்டிருக்கேன் அதான் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் சுத்தி இருக்கிறவாளை பார்த்து குற்றம் சொல்றது பேசுறது கேளிக்கையில ஈடுபடுறது பொழுத விரயம் பண்றதுனா சத்தமே போடாமல் ஒரு கவலை இல்லாமல் ஆச்சரியமா பெருமாள் நமக்குள்ள உட்காண்டிருக்கார் ஆனா அவரை திரும்பி பாக்குறதுக்கு நம்ம பொழுதே ஒதுக்கிறது கிடையாது இல்லையோ அது ஒண்ணுதான் நமக்கு நன்மை செய்ய போறது அதை விட்டுட்டு இன்னொருத்தர் பேர்ல பராமப்பட்டு பொறாமை ஒரு நாளும் எந்த முடிவையும் கொடுக்க போவதில்லை என்ன கெடுக்கும் அது ஒண்ணுதான் செய்யும் சொத்து போடும் பரசுராமனுக்கு அடிக்கடி கோபம் சொல்லியோ அவர் சேர்த்து வச்ச செல்வம் சொத்து அவருடைய தவ வலிமை ராமனை எதிர்த்தார் சீதைக்கு ராமனுக்கும் திருக்கல்யாணம் நடந்து மிதிலாபுரியிலே இருந்து அயோத்திக்கு திரும்பி வந்து பரசுராமர் கோபத்தோட எதிர்த்து வந்தார் உடனே தசரதன் பயந்தே போயிட்டார் பாலானாம் புத்திரானாம் அபயம் தாத்து மருகதி என்னுடைய குழந்தைகள் ரொம்ப சின்னவா பரசுராமரே உன்னுடைய கோபம் தாங்காது இவாளை நான் சரணாதி பண்றேன் விழுந்தா அவருக்கு கோபம் குறையல தசரதன் மயங்கி செறிஞ்சு விட்டார் ராமன் கவலைப்படலே பரசுராமர் கையில இருந்த வில்ல வாங்கினார் அதுல இருந்து அவருக்கு கர்வபங்கம் பங்கம் ஏற்பட்டுடுத்து அப்ப வில்ல கையில பிடிச்சிருக்கிற ராமன் இந்த அம்ப எதன் பேர்ல எய்யணும்னு கேட்கிறார் வேற வழி இல்ல ராமா உன்னுடைய பானம் வீணா போகாது அதனால் நான் சேர்த்து வச்சிருக்கிற சொத்தான தவ வலிமை தபஸ் அதன் பேர்ல எரிஞ்சுடு நான் சேர்த்து வச்ச பூமியா தனி இப்ப கொடுத்துடுறேன் கோபத்தாலே இழந்து போனேன் சொல்லுட்டு திரும்ப தவம் புரிவதற்காக போனார் என்று வரலாறு கூறுகிறது நால கோவப்பட்டுட்டோம் நாள் சொத்து காணப்படும் நிதானம் இழக்காம இருந்தா தான் சொத்து நம்மிடத்தில் தங்கும் குரோதகா சிரியம் சீலம் சேவா தாழ்ந்தவனுக்கு தொண்டு புரிய போனால் நம்முடைய ஒழுக்கம் கெடும் கரணனை பத்தி கதை கேள்விப்படுறமே நல்லவர் தானே இதே குந்தி பெற்றெடுத்தவள் தானே உயர்ந்த அதே எது குலத்திலே யயாத்தியனுடைய குலத்தில் அவரும் பிறந்தவர் தானே வாஸ்தவம் பல பேருக்கு கரணன் நினைச்சா ரொம்ப வருத்தமாவே இருக்கும் நல்லவன் ஆனா ஏனோ தீயவர்களோட சேர்ந்து போய் கட்டுப்பட்டுட்டார் பத்தியா விபீஷணனுக்கு இந்த குற்றம் கிடையாது அவன் நல்லவன் தீயவனோட இருந்தான் எப்ப அவன் நட்ப வெட்டிக்கணுமோ இனிமே இவரோட இருந்தா நாமும் கட்டுப்பட போறோம் தெரிஞ்சு போச்சு உடனே அங்கிருந்து ராமனிடத்துல வந்துட்டான் இல்லையோ யாரும் விபீஷணனை பார்த்து ஓ கூட பிறந்தவனை முக்கியமான தருணத்தில் விட்டு விட்டான் இவன் துரோகி அப்படின்னு அவாவனா சொல்லிட்டு இருக்கலாமே தவிர இத விஷயம் தெரிஞ்ச உண்மை அறிஞ்சவன் சொல்லவே மாட்டான் இப்ப நான் ஒரு படகுல போயிட்டு இருக்கேன் படகுல ஓட்ட விழுந்துருத்து நான் தான் போயிட்டு இருக்கேன் ஓட்ட விழுந்த குபு குபுன்னு ஜலம் உள்ள வந்துட்டே இருக்கு இப்போ நான் இந்த படகுல வந்திருக்கேன் இந்த படகு எனக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கு ஆகையாலே தண்ணீரில் மூழ்கி செத்தாலும் இந்த படகோடு இருப்பேனே தவிர வெளியில குதிச்சு தப்பிச்சுக்க மாட்டேன்னு எந்த பைத்தியமான சொல்லுவனா படகு வாஸ்தவம் தான் படகு எனக்கு அடைக்கலம் கொடுத்தது சரிதான் ஆனா படகு ஒழுங்கா இருக்கிற வரைக்கும் தான் இருக்க முடியும் படகு வீணா சொன்னா நான் படகுல உட்காந்துருக்க முடியுமா சட்டுன்னு தாவி குதிச்சு தப்பித்துத்தானே தீர வேண்டும் அதைத்தான் ஒழுங்கா விபீஷணம் இனிமே நான் ராவணனோட இருந்தால் என் ஆத்மாவுக்கு நஷ்டம் எனக்கு டேமேஜ் அதனால நான் இருக்க போறது இல்லையே இதோ ராவண நோக்கி திரும்பிட்டேன்னு விட்டார் இந்த முடிவை கரணன் எடுக்காத போயிட்டான்னு இதனால என்ன ஆச்சு பாருங்க கரணன் நல்லவனாவே இருக்கட்டும் நேர்மையாளனாகவே இருக்கட்டும் ஆனால் எப்படி திரௌபதியை அழைக்கலாம் அவளை பார்த்து சுடு சொல்லலாம் அவளை இழிவாக பேசலாம் இதெல்லாம் நல்லவனுக்கு அடையாளமா என்ன பல பேர் பட்டிமன்றத்துல பாத்தீங்கன்னா கரணனே கரணனே கரணனேன்னு ரொம்ப தூரம் சொல்லுவா என்ன கரணனே ஒரு பெண்ணை பார்த்து இவ்வளவு தூரம் இழிவா பேசிட்டு இருக்கார் அவருக்கு எப்படி நாம சப்போர்ட் பண்ணிட்டு போக முடியும் பண்ணவே கூடாது ஏன்னா கண்ணன் அவன் பார்த்திருக்கணுமே தவிர தன்னை அவன் பார்த்திருக்க கூடாது எப்ப கண்ணன் ஒரு இடத்துல இருக்காரோ அவர் தான் தர்மம் அப்ப அவர் பக்கம் இருக்கிறது தான் எனக்கு சரி இந்த முடிவை விபீஷணன் சரியா எடுத்துட்டான் ஆனா அந்த முடிவை கரணன் எடுக்க தவறினான் அத கூட நான் இப்ப குற்றமா சொல்லல ஆனா கரணன் நேர்மையா இருந்திருக்கணுமா ஒரு பெண்ணை பத்தி இழிவா பேசிருக்க கூடாது என்னமா பேசலாம் இதே போல காட்டுக்கு அஜ்ஞாத வாசத்துக்கு பதிமூணு வருஷத்துக்கு மொத்தம் பாண்டவர்களும் போனாளோ இல்லையோ அப்ப கரணன் ஆகட்டும் துரியோதனன் ஆகட்டும் நன்னா கள்ள குடிச்சுட்டு ஆசைப்பட்டு அவ மொத்த பேரும் இவளை பிடிச்சு கட்டி வச்சுட்டா அப்புறம் தர்மபுத்திரர் பார்த்து தம்பி அனுப்பிச்சு இவா மொத்த பேரையும் விடுதலை பண்ணி விட்டார் அப்ப எங்க போச்சு கரணனுடைய வீரம் தாராளமா அவர் நேர்மையா இருக்கிறதானே அவர் குடிக்காமலோ அவர் பெண்ணின் பேர்ல ஆசைப்படாது இருக்கிறதானே அப்ப இத்தனை குற்றம் இருக்கும் இல்லையோ அதனால இழந்து போனான் என் கரணன் பிறப்பால் குற்றமானவனா நல்லவளுக்கு தானே பிறந்திருக்கான் மற்ற அஞ்சு பிள்ளைகளும் பெற்ற அதே குந்தி தானே கண்டகரணனையும் பெற்றாள் சூரிய பகவானுடைய அனுகிரகத்தாலே தானே பெற்றாள் ஆனா ஏன் அவருக்கு மட்டும் இந்த தீயதெல்லாம் வந்துருத்துனா ரொம்ப சுலபம் ஏனால் அனார்ய சேவா தாழ்ந்தவனான துரியோதனனுக்கு கைங்கிரம் என்னாரோ இல்லையோ என்னமோ துரியோதனன் தன்னை ஒரு தேசத்துக்கு அதிபதி ஆக்கிவிட்டான் தனக்கு இந்த இடத்த கொடுத்தான்றதுக்காக செஞ்சோற்று கடன் என்று ஒண்ணு பார்த்தார் செஞ்சோற்று கடன்ங்கிறது தாழ்ந்த நிலையில இருக்கிற தர்மம் அது வேணும்

திரௌபதி அப்ப கண்ணா உன் திருவடிகளே சரணம்னு சொன்னாலோ அப்பவே கரணம் புரிஞ்சிட்டு இருக்கணும் இனிமே திரௌபதியை காப்பாற்றுறதுதான் நமக்கு ஒரே கடமை என்ன கண்ணனுடைய திருவுள்ளா நமக்கு முக்கியம் அதவன் புரிஞ்சுக்கல ராமன் தான் எனக்கு முக்கியம் விபீஷணன் தெரிஞ்சு நுட்டார் நல்ல பகவான் இடத்துல இருக்கிற பக்தி அதோட சேர்ந்தா தான் தர்மம் சிறக்குமே தவிர தனித்து தர்மம் தர்மம்னு சொல்லிட்டு இருந்தோம்னால் அப்ப பக்தியின் சிறப்பு புரியாத போடும் இன்னொன்னு தர்மம் தனித்து மோட்சம் கொடுக்கவே முடியாது பக்தி தான் மோக்த்தையே கொடுக்கும் அப்ப தாழ்ந்த துரியோதனனுக்கு சேர்க்கை அவனுக்கு சேவை இதனால இவனுக்கே எல்லாமே பறிபடுத்தியும் அதத்தான் சீலம் அனாரிய சேவா ஹிரியம் காமஹா காமப்பட ஆரம்பிச்சு விட்டோம்னா வெட்கமே காணப்படும் சர்வமேவ அபிமானினா சர்வம் துரபிமானப்பட்டோம் அபிமானம் கர்வம் அகங்காரம் இதனால கையில இருக்கிற மொத்தமே தொலைஞ்சு போடும் உயர்ந்த கருத்துக்களை இன்னைக்கு பாத்துட்டோம் கடந்த நாள் சந்திக்கும் போது ஒன்னு சொல்லியிருந்தேன் இல்லாத பணம் எப்படி வரும் வந்த பணம் எப்படி வளரும் வளர்ந்த பணம் எப்படி நிலைக்கும் நிலைத்த பண ஏழு ஏழு தலைமுறைக்கு எப்படி வேறு ஒன்றும் நாலு விதமா இது நாலு நடக்குமா என்னான்னு அடுத்த நாள் சொல்றேன் நாளை சந்திக்கும் போது சொத்து என்ன சொத்து நம்ம இடத்துல எப்படி வரும் பறி போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் வந்ததுங்கிறது ஒண்ணும் வந்தது நிலைக்கிறதுங்கிறது மற்றொண்ணும் ரெண்டுமே நடக்கணும் இல்லையோ காத்திருந்து கேட்போம்